ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நேற்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி போட்டவர்கள் நெறிமுறைகளை பின்பற்றி நடைபயணத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ராகுலுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததன் எதிரொலியாக தேக்கடி ஏரியில் தண்ணீர் கடல் போல் நிரம்பியுள்ளது. இந்திய எல்லைகளில் நிலவும் கடும் பனிமூட்டத்தை சாதகமாக்கி தீவிரவாதிகள் ஊடுருவ வாய்ப்பிருப்பதால் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பஞ்சாபில் பள்ளி நேரத்தை மாற்றி நேற்று முதலமைச்சர் பகவான் மான் அறிவித்துள்ளார். திமுகவின் அனைத்து அணிகளின் கூட்டம் வரும் 24ஆம் தேதி மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று துரைமுருகன் அறிவித்துள்ளார். நூலுரிமை தொகையை நேற்று வழங்கிய முதலமைச்சர் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழிலக்கிய துறைக்காக 5 கோடி ரூபாய் நிதியளித்தார். தமிழ் செம்மல் விருது மற்றும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று வழங்கினார். நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தேவ்பா காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தலைவராக நேற்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி தாக்கல் செய்த வரவு செலவு கணக்கை தேர்தல் ஆணையம் ஏற்றதோடு இணையத்தில் வெளியிட்டது. நாட்டில் உள்ள அனைவருக்கும் கட்டாயம் பூஸ்டர் டோஸ் போட வேண்டும் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் நேற்று தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் நடைபெறவுள்ள ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிக்கான கோப்பையை நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். வந்தே பாரத் 3 ரயிலில் படுக்கை வசதிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக நேற்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். கடலில் 6000 மீட்டர் ஆழத்திற்கு கீழே மனிதனை அனுப்பும் சமுத்ராயின் திட்டம் 2026ஆம் ஆண்டு நிறைவு பெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இரவு தங்கும் இடங்களில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு உத்தரப்பிரதேச அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மதரசாக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை அளிக்க கல்வி வாரியம் ஆலோசிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செல்வந்தனாக இருப்பது என் வாழ்வின் வசதியை சேர்க்கிறதே தவிர நிறைவை அல்ல என்று மைக்ரோசாப்ட் பில்கேட்ஸ் கூறியுள்ளார். மானியங்கள் இலவசங்கள் சூழல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளார். ஓடிடி சினிமாவை அழித்துவிடும் என கேரளத்தின் புகழ்பெற்ற இயக்குநரான அடூர் கோபாலகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு வெளியே 1 கிலோமீட்டர் வரை குவாரிகள் இயக்கத்தை விஞ்ஞான ஊழல் திமுக நிறுத்த வேண்டும் என்று அண்ணாமலை கூறினார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை படிப்புகளில் சேர்வதற்கான பொது நுழைவு தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 15வது நாளாக 120 அடியாக நீடிக்கிறது. அணையின் நீரிருப்பு 93.47 TMC உள்ளது. எல்லா பிரச்சனைகளுக்கும் இடையே உக்ரைன் வீழவில்லை, இப்போதும் சுறுசுறுப்பாக இயங்குகிறது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அதிமுகவின் கட்சி கொடி பெயர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பதவி தொடர்பாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக தலைமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பை தடுக்க மக்களவையில் எம்பிக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என அவைத்தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு 500 சிறப்பு பஸ்கள் இயக்க அரசு திட்டமிட்டுள்ளது. JEE நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதில் உள்ள சிக்கலுக்கு தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்துள்ளார். மாணவர்களுக்கு மனநலம் காக்கும் மனம் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சீனாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ரோஸ் அதோனம் தெரிவித்துள்ளார். திமுக முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் மஸ்தான் உடல்நலக் குறைவால் இன்று இயற்கை எய்தினார்.